சீனிவாசனை கவனிக்க சொல்லு. பொண்ணு பொண்ணா இருக்கணும், இந்த மாதிரி ரவுடி பசங்களோட மோத கூடாது. அவளை இனிமே கதை எழுத வேணாம் சொல்லிடு. சரி, இந்த மாதிரி மர்மமா கதை எழுத சிநேகிதி உனக்கு வேணாம். சரியா சரியா? என்னங்க, மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காராம். வேணும் சொன்னா. ஆமா, அந்த பையன் ஏன் வந்து என்ன ஆபீஸ்ல பாக்கல? ஆமா, நீங்க பெரிய கலெக்டர், உங்களை வந்து அவர் பாப்பாரா? நம்ம வீட்டு மாப்பிள்ள, நாம தான் அவரை பார்த்து விசாரிக்கணும். அந்த பையன் என்ன பெல் அடிச்சுக்கிட்டே வந்தா வாசல்ல நின்னு வரவேற்கிறதுக்கு? அடையாள வாங்க வாங்க வாங்க, என்ன ஜாலியா கிளம்பிட்டீங்களா? சும்மா வாக்கிங். பரப்புடுங்க பரப்புடுங்க, இருங்க இருங்க இருங்க, என்ன ஓரமா ஒதுங்குறீங்க? வந்ததுல இருந்து உங்களை கவனிக்கிறேன், உங்ககிட்ட ஒரு தோரணை இருக்கு. சின்ன வயசுல என்கிட்ட கூட அப்படித்தான் ஒரு தோரணை இருந்து. ஆமா, இப்ப தோரணையும் இல்ல தோரணையும் இல்ல. கால வாராதடே. என்னங்க தம்பி, பணக்கார விட்டு பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பிள்ளை. அப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும். ஆமா, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, அது என்ன பின்னால போக சட்டை பத்திக்கிட்டா? அது வந்து சிகரெட் போக. அதையா காசை கொடுத்து வாங்கி பின்னால விடுறீங்க? முன்னால விடுங்க. நீங்க பெரியவங்க, மரியாதை இல்லீங்க. ஐயோ, இது என்ன, அது கீழே போட்டீங்க இவ்வளவு பெருசா? என்ன விலை? ஒண்ணும் பெருசா இல்ல, ஒண்ணு ஒன்னா ரூபா. ஐயோ, நான் பத்து தடவை உங்க முன்னாடி வந்தா பெருத்த நஷ்டம் இல்ல உங்களுக்கு? நீங்க ஏன் முன்னாடி அடிக்கடி வர்றீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திட்டு உள்ளயே இருங்க. இப்படித்தான் அடிக்கடி விளையாடுவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அக்கா கிட்ட ட்ரங்கால் வரும். போங்க போங்க போங்க, ட்ரங்கால் முக்கியம். பாடி வேணே. என் பேர் சுந்தரி, சுந்தரி. முதல்ல அதுல பாரு, அந்த மலேசியாவில இருந்து வந்த தம்பி, என்ன மரியாதை, என்ன மரியாதை. மாப்பிள மாப்பிள, வாங்க வாங்க. இவர் ஊருக்கு புறப்படுறாரு. நல்லா இருக்கு, வந்தது வராதுமா, புறப்படுறதாவது இருந்து சாப்பிட்டு போங்க. ஆமா தம்பி. தம்பியா? நான் தம்பிக்கு மீன் மரியாதை இல்லாத பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பவி, இல்ல மாப்பிள, என்ன சொல்லி கூப்பிடுறாலோ? பவி, கொண்ட போட்டு அசிங்கமா மல்லிப்பு வச்சுட்டு யார் இந்த ஓல்ட் லேடி? எக்ஸ்கியூஸ் மீ, ஜாரி ஜன்னில்ல. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த முட்டைக்கோஸ் தோட்டம், உருளைக்கிழங்கு தோட்டம்னே சுத்துறவரு. இந்த பட்டணத்து பாணி எல்லாம் இவருக்கு தெரியாது. ஆமா, இவ வந்து அமெரிக்காவிலேயே பிறந்தவ, எல்லா பாணியும் தெரியும். அவர் கோயம்புத்தூருக்கு ஃபேக்டரி வெறியா வந்தாரு, அப்படியே என்ன பாத்து போலாம்னு வந்திருக்காரு. அப்படியா? அது சரி தம். எங்க எஸ்டேட் எல்லாம் நீங்க சுத்தி பார்த்தா தானே எங்களுக்கு பெருமை. இது பாருங்க, நான் அனாவசியமா மத்தவங்க யாருக்கும் பெருமை தெரிவித்த வழக்கமே கிடையாது. ஒண்ணு சொல்றேன், குறிப்பா 50 வயசுக்கு மேல, அதாவது அபோவ் 50 கிழவங்களோட நான் பேசுறதே கிடையாது. ரவி வா போலாம். அபோவ் 50யா? 50 வயசு கிழவன் நான். நீங்க வந்து டிலே பண்ணாத சொன்ன நேரத்துக்கு மெட்ராஸ் வந்துரு. யோ, இங்க என்னையா பாருவ, வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? நான் சொல்ல, அந்த டிரைவர் வந்தா. சரி, விஷமக்காரன். மெட்ராஸ் வந்து வரேன் வரேன் பவி. யோ, வண்டி அடியா. பை பை. வரேன் பவி, சீக்கிரம் மெட்ராஸ் வந்துரு, மறந்துடாத. 17 கல்யாணம். ஒரு பாதாளாரையா? இங்கதான் ஜெகன்மோகினி இருக்காளா? தம்பி,
ரவீந்திரநாத் தாகூர் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? அடுத்த ஜென்மம். அடுத்த ஜென்மமா? இல்லையே, காலெல்லாம் தெரியுதே. வேற ஒண்ணு தெரியாது. எனக்கு காலு தெரிஞ்சா போதும். தாத்தா சார், நீங்க சத்தியமா பேய் இல்லையே? பேயும் இல்ல நாயும் இல்ல. ப்ரொஃபசர். ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் கழம், உங்களுக்கும் எங்க மாமா பங்களாக்கும் இந்த பாதாள அறைக்கும் என்ன சம்பந்தம்? இது அடிக்கடி வருமா? சந்தர்ப்பத்திற்கு வரும். சரி, நீங்க இங்க ஒளிஞ்சுகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளி உலகத்திற்கு தெரியாமல் ஒரு மருந்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஐயா பெரியவரே, இதெல்லாம் என்ன பட்டன்? நான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் பாரு, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுக்காக ஒரு கிளிய உண்டாக்குறேன். அதுக்காக சில சத்தங்களை விடுவேன், சில உருவங்களை விடுவேன். ஓஹோ, அப்ப இந்த சத்தம் உருவம் எல்லாம் நீங்க விடுற கிளியா? இது என்ன கண்ட? இப்ப விடுறப்பா. எங்க? இங்க. எங்க விடுங்க. அடுத்தவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதே சத்தம் தான் நான் கேட்டேன். இதே பண்டார பேர் தான் பார்த்தேன். அப்ப உன் உதவிதான் எனக்கு தேவை. அதாவது எங்க அக்கா புருஷன் ஒருத்தன் இருக்கான், சரியான பேமானி. அவ உயிரோட இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ ஏற்கனவே இந்த பங்களால பேய் உலாவதுன்னு பயந்துட்டு இருக்கான். நான் என்ன செய்யற? ஏதாவது சாக்கு போக சொல்லி அவனை இங்க கூட்டி வந்துடுறேன். நீ இந்த பட்டனை கிட்ட அழுத்தி இந்த உருவம் இந்த கிளி இதெல்லாம் விட்டு ஹார்ட் அட்டாக்ல அவனை சாவடிச்சிரு. கொலையா? நான் என்ன சொல்றேன், எங்க மாமங்காரன் செத்து போட்டான். நீ எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசி அரட்டை அடிப்பியோ? அது வந்து ஆமான்னு சொல்லிடாத, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ பிசையற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பொண்ணுங்க எல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்தாங்க, நான் தான் வேணாட்டேன். ஆபீஸுக்கு போற பொண்கள்லாம் பயம், நிறைய படிச்ச பொண்கள்லாம் நம்ப முடியல. உங்க பையன் போன்ல அழுதுகிட்டே பேசினப்போ என்னால தாங்கிக்க முடியல. எனக்கே இவ்வளவு வேதனை ஏற்பட்டா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. மேடம், மனைவியாவது குழந்தையா? நான் அசல் கட்ட பிரம்மச்சாரி. பவித்ரா, உண்மையிலே நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நல்லவர், டீசன்ட் மேன். பவித்ரா, நான் என்னவெல்லாம் கற்பனை செஞ்சிருந்தோம், என் வருங்கால மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிருந்தோம், அந்த எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. என்னங்க? ஒரு மாப்பிள்ள தம்பி ஏதோ தமாஷா சொன்னதை மனசே வச்சிருந்தா எப்படி? பொல்லாத மாப்பிள, அவன் மூஞ்சிய பார்த்தாலே சகிக்கல. என் பொண்ணு அவசரப்பட்டான், என்ன கேட்டா அந்த மலேசியாவில இருந்து வந்தானே தம்பி சிவா, அவனு குடுத்துருக்கலாம் என் பேத்திய. நல்ல மரியாதையான பையன், சிகரெட்டை புடிச்சு புகைய பின்னால விடுறான். ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பெரியவங்களா லட்சணமா பேச கத்துக்குங்க. பத்திரிக்கை அடிச்சாச்சு, பத்திரிக்கையில இன்னாருக்கு இன்னாரோட கல்யாணம்னு போட்டாலே அன்னையில இருந்து அவங்க புருஷ மண்டாட்டி தான். அர்த்தம் இல்லாம நீங்களே ஏதாவது பேசிக்கிருந்தா எப்படி? நம்ம நாட்டு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. பண்பாடு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்க. ஏண்டி பண்பாடெல்லாம் பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சின்ன ஜெருசுங்க மனசு வேதனைக்க கூடாதுங்க. பாக்குவத்துல மாத்திக்கிட்டாலே அன்னையில இருந்து அவங்க புருஷ மண்டாட்டி தான். அந்த எண்ணம் மனசுல ஆழமா பதிஞ்சாத்தான் அந்த குடும்பம் நிலைச்சு நிக்கும். பரவாயில்ல, இவளும் பாரியார் மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் சொல்ற. தம்பி ரமேஷ், இந்த வீட்டுல குடியிருக்க பாப்பா பயப்படுது. செவுத்துல உருவம் ஓடுது, தரையில தடா போடான்னு சத்தம். மொத்தத்துல எங்களுக்கு நிம்மதியா இல்ல. நான் அங்க போறோம். ஆமா ஐயோ, அப்படிதான் போயிடாதீங்க. போவேன். நீ பேச விட மாட்டேங்கிறியா? ஐயா, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. நியாயமான இந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்லக்கூடாது. இருந்தாலும் உனக்காக சொல்றேன், இந்த சத்தம் உருள்றதெல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. எங்க மாமா ஒத்த அடியில பல்பு பட்டன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான். எதுக்கு? விஷயம் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ நகைகள்லாம் நிறைஞ்ச ஒரு குடம் இருக்குதான்.
அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதான். நகை குடமா? அதுக்கே இதை விட்டேன். ஆமா, உங்க மாமா தோண்டினார, குடம் கிடைச்சுதா? இல்ல, தோண்டி தோண்டி கடப்பாறதான் வளைஞ்சது. அது எப்படி கிடைக்கும்? என்ன சொல்ற? அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு நேபாளுக்கு. இதே ஊர் பேர்தான் எங்க மாமனு சொன்னா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அனுப்பிச்சதே நாங்க தானே, தோண்டினது உங்க மாமா, அவருக்கு தெரியாம அதை எடுத்து அனுப்பிச்சது நாங்க. என்னையா உளறீங்க? நான் இருக்கனே, நான் இந்த வீட்டை உங்க மாமாவுக்கு வித்தாரே சிதம்பரம் செட்டியார், அவர் பெண் வைத்து பேத்தி. அவர் சாவரத்துக்கு முன்னாடி அந்த நகை கூட விஷயத்தை எங்களுக்கு லெட்டர்ல எழுதினாரு, அதுக்குத்தானே பிளான் பண்ணியே இங்க வந்தோம். அது எங்க இருக்கு? அதே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. எப்படி இங்க